அப்படிப்பட்ட ஒருவர் பொதுச் செயலாளர் ஆயிருக்காரு. போசுன்னு பேர் இருந்தாவே ஒரு புரட்சி பண்ணக்கூடிய வருகிற இவர் நிரூபிக்க போறாரு. இந்த முறை ஜெயந்திட்ட பொருளாதாரத்தை வரும்போதே கேட்டேன், எவ்வளவு பணம் வச்சிருக்கேன்னு கேட்டேன். சிரிச்சாரு, அடுத்த முறை வருவேன் அப்ப கேட்டா கோடிக்கணக்கா அவர் சொல்லுவார். நிச்சயமா நாங்க எல்லாரும் வீட்டை பத்தி சொன்னாங்க, புது ஆபீஸை பத்தி சொன்னாங்க. நான் முத முத தேர்தல் அதிகாரியா வந்து உட்காரும் போது நான் சொன்னேன், அடுத்த தேர்தல் வரும்போது சொந்த கட்டிடத்துக்கு போயிருவீங்களான்னு கேட்டேன். ரெண்டாவது முறை தேர்தல் எடுத்து வந்தேன், அப்பவும் அதே கட்டணம். அடுத்த தேர்தல் வரும்போது சொந்த கட்டணம் போயிடுவான்னு கேட்டேன், அப்பவும் போல. மூணாவது முறையா வந்தேன், அடுத்த முறையாவது சொந்த கட்டணத்துக்கு போவீங்களான்னு கேட்டேன். இப்ப இந்த முறை தேர்தல் அதிகாரம் இல்லை, இப்ப சொல்றேன், அடுத்த முறை அறிமுக கட்டம் நடக்கும் பொழுது நீங்கள் சொந்த கட்டணத்தில் தான் இருப்பீர்கள், இருக்க வேண்டும். இது என் திரைப்படங்களில் நடித்த என் அன்பு சகோதரர் வசந்த் உருவாக்கிய சங்கம், இந்த நடிகர் சங்கம். அந்த வசந்த் உருவாக்கிய இந்த சங்கம் எப்பொழுதுமே வசந்தமாகவே இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். நன்றி சார். டப்பிங் யூனியன் சங்க செயலாளர் அன்பு சகோதரர் திரு கதிர் அவர்களை பேச வருமாறு அழைக்கிறேன். அரங்கத்தை அலங்கரிக்கும் அன்பானவர்களுக்கும் மேடையில் வீட்டிற்கும் முக்கியமானவர்களுக்கும் என் முதற்கண் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எழுத்துக்களின் கான் அண்ணன் திரு நியாகத் அணிகான் அவர்களே, சினிமாவில் இன்றும் போராடி கொண்டிருக்கும், போராட்டத்தை முன்னெடுத்து வைத்து அனைவரையும் காத்துக் கொண்டிருக்கும் எங்கள் அருமை அண்ணன் திரு கே ராஜன் அவர்களே, சற்று நேரத்திற்கு முன் வார்த்தையில் ஸ்டண்ட் கோரியோகிராஃபி செய்த சகோதரர் ஜாகுவார் தங்கம் அவர்கள் மற்றும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். முதற்கண் எங்கள் டப்பிங் யூனியன் சார்பாகவும், நமது தலைவர் நமது அண்ணன் திரு டத்தோ ராதாரவி அவர்கள் சார்பாகவும் வெற்றி பெற்ற அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு போராட்ட காலம், சினிமாவுக்கு மட்டும் இல்லை, நம்ம எல்லாருக்குமே இது ஒரு போராட்ட காலம். இது ஒரு முக்கியமான விஷயம், நான் நிறைய கருத்துலாம் சொல்ல விரும்பல, முக்கியமான ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். இதில் நம்ம உறுப்பினர்கள்லாம் ஒரு சிறப்பான ஒரு செய்கையை செஞ்சுருக்கீங்க. என்னென்னா, தலைவர் செயலாளர் பொருளாளர் கரெக்டாக வந்து ஒரு டீமு, துணைத்தலைவர்கள் துணைத்தலைவர்கள் இல்லை இணைச் செயலாளர்கள் அப்புறம் செயல்கள் கரெக்டாக பாதி பாதி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கீங்க. சிறப்பான செய்கை உறுப்பினர்கள் செஞ்சிருக்கீங்க, பரவாயில்ல, எதுவாக இருந்தாலும் சரி. ஆனால் நான் கேட்டுக்கொள்வது ஒண்ணுதான், என்னன்னா, இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் சரி, இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் சரி, எதை நினைச்சு ஓட்டு போட்டிருந்தாலும் சரி, வெற்றி பெற்று வந்திருக்கிற இன்னைக்கு பதவி ஏற்றிருக்கிற அத்தனை பேருக்கும் நான் கேட்டுக்கிறது ஒண்ணுதான், இதுக்கு முன்னாடி இப்படி இருந்தா பரவாயில்ல, ஆனா இப்படி இருக்கணும். இப்படி இருந்தால் எந்த போராட்டத்தையும் சரி எதிர்கொள்ளலாம். இந்த சங்கம் தழைத்தொங்க நமது தலைவருக்கு அனைவரும் உறுதுணையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் எல்லாரும் வாழ்த்தின மாதிரி, செல்லுமணி சார் வாழ்த்தின மாதிரி, அப்புறம் ராஜன் சார் வாழ்த்தின மாதிரி, அலிகான் சார் வாழ்த்தின மாதிரி, எல்லாருமே நம்ம ரொம்ப நாளா இந்த இடத்துல இருந்துட்டோம். இன்னும் ஏன் நம்ம நம்மன்னு சொல்றேன்னா, வசந்த் சார் இந்த சங்கத்தை ஆரம்பிச்சப்போ, சின்னத்திரை நடிகர் சங்கம் ஆரம்பிச்சப்போ, அதுல நானும் இன்னைக்கு ஒரு ஆயுள் உறுப்பினராக இருக்கேன், அதனால்தான் நம்மன்னு சொல்றேன் அந்த உரிமையோட. ஸோ கூடிய சீக்கிரத்தில் நம்ம எல்லாரும் ஒன்றா இருந்தோம்னா, நம்ம எல்லாரும் ஒன்றாமல் இருந்து இந்த நிர்வாகத்துக்கு சப்போர்ட்டாக இருந்து, இந்த நிர்வாகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் அந்த தலைமை பொறுப்பில் இருக்கிற மூணு பேருக்கு சப்போர்ட்டாக இருந்தீங்கன்னா, மரியாதை குறைவாக சொல்லல, எதுகை மூனைக்காக சொல்றேன், எவன் வந்தாலும் சரி சிவன் பார்த்து கொள்வார். ஸோ தலைவருக்கும் ஒரு புயல் போல் செயல்படும் செயலாளர் ஒருத்தர் கிடைச்சிருக்காரு, போஸ் வெங்கட். அதே மாதிரி போராடி வந்திருக்கிற ஜெயந்த் மற்றும் அவர் நிர்வாகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கேன். அண்ணன் சொன்ன மாதிரி அடுத்த பதவியேற்பு விழா நம்மளுடைய சொந்த கட்டடத்தில் நடக்கணும்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
பாடலாசிரியர் சங்கத்திலிருந்து வந்திருப்பவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். நிரோஷா அவர்களை பேச வருமாறு அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். என்னோட வாழ்த்துக்கள் வெற்றி பெற்ற அனைவருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இல்லை, எல்லாரும் நிறைய பேசிட்டாங்க, நான் என்ன பேசுறேன் புரியல. எல்லாரும் சொன்ன மாதிரி பழசு நடந்ததை பற்றி எதுவும் பேசிக்க வேண்டாம். நீங்கள் ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க, இந்த சங்கத்தை எப்படி கொண்டு போகலாம், கட்டடத்தை ரெடி பண்ணலாம், என்ன பெஸ்ட்டு நிறைய ஆர்டிஸ்ட்கு செய்யலாம், அதை நினச்சி ஃபார்வர்ட் போங்க. பழசு எதுவும் பேசிக்க வேண்டாம், பாலிடிக்ஸ் வேண்டாம். கண்டிப்பாக இந்த டீம் வில் லாஸ்ட் டில் தி நெக்ஸ்ட் எலெக்ஷன் வரைக்கும் நான் வாழ்த்துக்கிறேன். அதே மாதிரி எங்கள் சைடில் சப்போர்ட், லைக் ஐ ஆம் டூயிங் லாட் ஆஃப் ஈவெண்ட்ஸ் நவ். இப்போ மீடியா கிரிக்கெட்னு சொல்லி நம்ம சின்ன திரை அண்ட் பெரிய திரை வச்சு கிரிக்கெட் மேட்ச் பண்ணேன். இப்போ அடுத்தது நாங்கள் வந்து 4 ஸ்டேட் வச்சு பண்ணுறோம். கடவுள் பிடித்த நல்லா பண்ணோன்னா வி வில் லைக் டு கான்ட்ரிபியூட் இன் டு சின்ன திரை சங்கத்துக்கு. வி வில் கம் ஃபார்வர்ட் ஃபார் கான்ட்ரிபியூட்டிங். அதே மாதிரி வேறு ஈவெண்ட்ஸ் எது பண்ணாலுமே வி வில் ஹேவ் அ கான்ட்ரிபியூஷன் கிவன் ஃபார் த சங்கம், ஃபார் த பில்டிங் சேஃப்டிக்காக நாங்கள் வி ஆர் கம்மிங் ஃபார்வர்டு டு த என்னோடய கம்பெனி பாக்ஸ் என்டர்டெயின்மெண்ட் சார்பால். அதே மாதிரி நாங்கள் பண்ணுற ஈவெண்ட்ஸில் ஃபார் எக்ஸாம்பிள் லைக் மியூசிக் ஷோ எதாக இருந்தாலும் ஐ வுட் லைக் சங்கம் டு பி அ பார்ட் ஆஃப் மீ பை சைன். இப்போ சங்கம் நடத்துகிறான்னு சொல்லாமல் நாங்கள் நடத்துகிறோம். அதில் உங்களோட பீப்பிள் ஹூ டோன்ட் ஹேவ் ஒர்க், ஹூ டிசர்வ்ஸ் ஒர்க், ஹூ டிசர்வ் திங் கேன் பி அ பார்ட் ஆஃப் மை ஆ ஒர்க். நம்ம அவங்களுக்கு வேலை வாய்ப்பும் அதில் கொடுப்போம். அவங்க நிறைய கலைஞர்கள் நடிக்க வாய்ப்பு இல்லாதுன்னு சொல்கிற மாட்டிருப்பாங்க. அதில் அவங்களோட பங்கு இதில் ஏதாவது ஒரு லைக் ஒரு ஸ்கிட்டோ, ஒரு சிங்கிங்கோ, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டோ அவங்களுக்கு எங்களோட ஈவெண்ட்டில் பார்ட் கொடுத்து வி வில் மேக் ஷூர் தே கெட் சம் இன்கம் அண்ட் அதில் வர ஏதோ ஒரு பர்சன்டேஜ் வி வில் கிவ் டு த சங்கம். தட் இஸ் மை ஐடியா ஆஃப் மை கம்பெனி. அதே மாதிரி நடிக்க வாய்ப்புகள் எங்கள் சார்பால் யார் யார் முடியுமோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தெலுங்கில் சில சீரியலுக்கு இந்த தமிழில் பண்ண ஹீரோ ஹேமந்த் அவனை ஹீரோவாக அந்த சீரியல் நான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி வாட் எவர் ஐ கேன் டூ ஹூஎவர் நீட்ஸ் ஒர்க்குன்றதை எனக்கு ஏதாவது லிஸ்ட் கொடுத்தீங்கன்னா எங்களால் எந்தெந்த கம்பெனியில் பேச முடியுமோ நான் பேசி அவங்களுக்கு வாய்ப்புகள் வாங்கி கொடுக்க கண்டிப்பாக முயற்சி பண்ணுறேன், பண்ணியும் கொடுக்குறேன். அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி எங்கள் கூட நின்ன போஸ் சார் சரி, சிவன் சார் சரி, ஆர் பரத் சரி, விஜய் சரி, எல்லோரும் வந்து ஏற்கனவே ஓவர் எக்ஸ்பீரியன்ஸ் சதீஷ் சரி எல்லாருக்கும் தெரியும் நிறைய ஓட்டக்கல் சங்கம் பற்றி. ஐம் ஷூர் இந்த மாற்றி எல்லாமே சரி செய்து திஸ் வில் ஹாவ் அ லவ்லி யூனியன் என்று நான் நம்புகிறேன். கண்டிப்பாக சின்ன தர திருப்பியும் மேலே வந்து நிற்கிறோம் இந்த யூனியன். அண்ட் அதே மாதிரி ப்ளீஸ் கண்டிப்பாக நிற்பீங்க, கண்டிப்பாக இருக்கீங்க, எல்லோரும் சந்தோஷமாக இருக்குது. இந்த வெற்றிக்கு நானும் கூட ஒரு ஷேடோவாக இருந்திருக்கேன்னு சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு. தேங்க்யூ வெரி மச், ஆல் தி பெஸ்ட். எனிதிங் டூ டெய்லி எனக்கு சிவன் சீனிவாசன் நாயக்கே பேசியிருந்தனால அண்ட் இப்போ நாங்கள் ஒரு ஈவெண்ட் பாண்டியில் முடிச்சிருக்கோம் கடற்கத்தில். ஐ வுட் லைக் டு கான்ட்ரிபியூட் 50,000 அதை முத கோனியாக இருக்கட்டும், நிறைய சேரும். கண்டிப்பாக இந்த வருஷம் கட்டடத்தை நீங்கள் கட்டிடுவீங்க, அவர் வாங்கிடுவீங்க நம்பிக்கையில் இருக்கேன். வாங்குகிறோம், கண்டிப்பாக வாங்குகிறோம். தேங்க்யூ வெரி மச். நன்றி. சம்யுக்தா சேலிலிருந்து வந்திருக்கும் திரு வெங்கட் கிருஷ்ணா அவர்களை பேச வருமாறு அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் காலை வணக்கம். புதிதாக பதவியேற்றுள்ள அனைத்து சங்க உறுப்பினர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சம்யுக்தா ஸ்கேன்ஸ் பற்றி உங்களுக்கு யாருக்கும் அறிமுகம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். என்ன பற்றியோ சம்யுக்தா ஸ்கேன்ஸ் பற்றி இருந்தாலும் சில உறுப்பினர்களுக்கு அவருடைய தேவைக்காக நான் வந்து பகிர்ந்துக்கிறேன். ஒரு 12 ஆண்டு காலமாக மருத்துவ சேவையில் இருக்கோம், மருத்துவ ஆய்வு பணியில் இருக்கிறோம், வளசரவாக்கத்தில் இருக்கோம்.
सुंद्र दिन वाकल अने उपरी